எக்ஸலண்ட். இப்போ ஒரு நாலு கமாண்ட் பார்த்தோம், டேட்டு, டைம், வெர்ஷன், சிஎல்எஸ், இந்த நாலு கமாண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம அந்த கமாண்ட்ஸை எப்போ உபயோகப்படுத்த முடியும், அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கும்போது ஹெல்ப் அப்படின்னு சொல்லி என்டர் அடித்தோம் அப்படின்னம்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு லிஸ்ட்டு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு கமாண்டும் என்ன பர்பஸ் அப்படிங்கிற ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. நான் இதில் இருக்கிற எல்லா கமாண்டையும் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்களே கூட படிச்சுக்கலாம். நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதில் சில சாம்பிள் கமாண்ட்ஸை எடுத்து பேட்ச் ப்ரோக்ராமிங், ஏன்னா நம்ம இதை பார்க்கறதுக்கு உண்டான ரீசனே என்ன அப்படின்னா, பேட்ச் ப்ரோக்ராமிங்க்கு நம்மளை தயார்படுத்திக்கும் போது, அதுக்கப்புறம் ஹையர் லெவல் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் இந்த மாதிரி லாங்குவேஜ் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ அதனால் இதில் இம்பார்ட்டண்ட் கமாண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கமாண்ட்ஸ்லாம் ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு கமாண்டாக எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த கமாண்ட்ஸை பற்றி நெட்டில் நிறைய ஹெல்ப் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தும் நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஹெல்ப்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன கமாண்ட் சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாம் நமக்கு இங்கே வருது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் ஃபார் பர்டிகுலர் கமாண்ட். இப்போது ஒரு குறிப்பிட்ட கமாண்டில் அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதை பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட கமாண்டுக்கு நம்ம ஹெல்ப் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, டேட்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட் போட்டு ஸ்லாஷ் கொஷின் மார்க் போட்டு அடித்தோம்னா, இங்கே பாருங்கள், அதனுடைய ஃபுல் டீட்டெயில் இங்கே வரும். ஸோ இந்த டேட் கமாண்ட் என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ் ஆர் செட்ஸ் த டேட். ஒரு டேட்டை கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை அதை மாற்றிக்கிறதுக்கோ இந்த டேட் கமாண்ட் யூஸ் ஆகுது. இந்த டேட் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்லாஷ் டீனு ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். இப்போது இதுக்கு பேர் சின்டாக்ஸ்ன்னு பேர். ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அந்த சின்டாக்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதுதான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஹெல்ப்னு கொடுத்தோம்னா என்னென்ன கமாண்ட் சப்போர்ட் பண்ணுதோ, இந்த வெர்ஷன் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாம் லிஸ்ட் ஆகுது. அதில் ஒரு குறிப்பிட்ட கமாண்டு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வால் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதை பற்றி எனக்கு தெரியணும்னா என்ன பண்ணலாம், விஓஎல் ஸ்லாஷ் கொஷின் மார்க்னு கொடுத்தோம்னா, டிஸ்பிளேஸ் த டிஸ்க் வால்யூம் லேபிள் அண்ட் சீரியல் நம்பர் இஃப் தே எக்ஸிஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா வால், வெறும் வால்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சி டிரைவனுடைய நேம் ஏ சார், அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது, அது இந்த சீரியல் நம்பர். இப்போ இதே வந்து வால், இப்போ ஒரு குறிப்பிட்ட டிரைவ் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் டி கோலன் கொடுக்குறேன். அப்போ டி கோலனுடைய நேம் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய சீரியல் நம்பர் என்ன இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட கமாண்டை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட கமாண்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்லாஷ் கொஷின் மார்க் கொடுக்கலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் தெரிஞ்சிக்கலாம், ஆப்ஷனல் அண்ட் மேண்டேட்டரி பராமீட்டர்ஸ். இப்போது ஒரு பெரிய கமாண்டுக்கு ஹெல்ப் பார்க்கலாம். சிஎல்எஸ் பண்ணுறேன், டிஐஆர் ஸ்லாஷ் கொஷின் மார்க். இப்போ பாருங்கள், இதில் டிஐஆர்ன்றது இருக்குது, அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது என்ன, எதை இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரி, இப்போ மெயின் என்னென்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆப்ஷனல் அப்படின்னா, அது கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம், வேணும்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், டேட்டுக்கு ஹெல்ப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டேட்டு
இந்த டோட்டல் விஷயமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அடைச்சி காமிச்சிருக்காங்க. இப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் டேட்னு கொடுத்தாவே போதுமானது, அப்படி இல்லைன்னா நம்ம அடிஷ்னலாக ஏதாவது கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், இந்த ஸ்லாஷ்டி இங்கே பைப் சிம்பிள் இது கொடுத்தா ஆர் அப்படின்னு அர்த்தம். எய்தர் இதுவோ அல்லது இதுவோ கொடுக்கணும், ரெண்டையும் ஒட்டுக்காக கொடுக்க முடியாது, இது கொடுக்கலாம் அல்லது இது கொடுக்கலாம். இப்போ ஸ்லாஷ்டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா, இப்போ வெறும் டேட்னு கொடுத்தா என்ன ஆகுது, டேட்டை காமிச்சிட்டு டேட்டை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குது. அப்படி இல்லாமல் டேட் ஸ்லாஷ் டி கொடுத்தோம் அப்படின்னம்னா வெறும் டேட்டை மட்டும் நமக்கு அவுட்புட்டில் கொடுத்துருது, வெறும் டேட் மட்டும் கொடுக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அப்போது அதுதான் இந்த இது வந்து இதனுடைய இது. இது என்னன்னு சொல்கிறோன்னா இந்த டோட்டல் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டெல். அதுக்கப்புறம் இந்த நேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் டெல்லுன்னு கமாண்ட் கொடுத்தா வேலை செய்யாது, அதுக்கு பதிலாக எதை டெலீட் பண்ணுமோ அந்த ஃபைல் நேமை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் இந்த கமாண்டை பொறுத்த வரைக்கும் டெல் பக்கத்தில் கண்டிப்பாக நேம் கொடுக்கணும். அடிஷ்னலாக என்ன பண்ணலாம், சம் ஆப்ஷனல் பராமீட்டர் வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். அப்போது இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேண்டேட்டரி, கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற வேல்யூ. ஆனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல், கொடுத்தா அந்த வேலையை சேர்த்து செய்யும் இல்லைனா அது செய்யாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆப்ஷனல் மேண்டேட்டரி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்லாஷ் போட்டு நம்ம கொடுக்குற எல்லாமே ஸ்விட்சஸ் தான். இதுக்கு பேர் ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஸ்விட்சு போட்டால், இப்போ 10 ஸ்விட்ச் இருக்குது, ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் ஒரு லைட் எரியும், எனக்கு எந்தெந்த ஸ்விட்சு வேணுமோ அந்த ஸ்விட்சு மட்டும் நான் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி இப்போது வெறும் டேட் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஸ்விட்சு போட்டால் என்ன ஆகுது, டேட்டை மட்டும் கொடுக்குது, வேறு எந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. இப்போ டேட்னு கொடுத்து இதை கொடுத்தோன்னா, டேட்னு கொடுத்து ஸ்லாஷ் டி கொடுத்தேன்னா, இந்த இப்போ நான் ஸ்லாஷ் டீன்ற அடிஷ்னல் ஸ்விட்சை நான் வேணும்னு நான் கொடுக்குறேன், இது ஆப்ஷனல் தான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கும்போது ஓஎஸ் என்ன பண்ணுது, இதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் ஸ்விட்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டுக்கும் நிறைய ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ டெல் போடும்போது, ஸோ இது நிறைய ஸ்விட்ச் இருக்குது, இந்த ஒவ்வொரு ஸ்விட்சும் கொடுத்தா என்ன பண்ணுங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நேம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நேம்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபைஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ் வைல்ட் கார்ட்ஸ் மே பி யூஸ் டு டெலிட் மல்டிபிள் ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி சம் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக ஒரு சில கமாண்ட்ஸ் எடுத்து நம்ம அப்புறமா அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கமாண்டினுடைய ஹெல்ப்பை பார்த்தோம்னா, அது அந்த கமாண்டை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் சின்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டெலிட் கமாண்டினுடைய சின்டாக்ஸ் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இது என்ன ஆகுதுன்னா ஆப்ஷனல் பராமீட்டராகவும் மேண்டேட்டரி பராமீட்டராகவும் இருக்குது. அதில் ஒரு கமாண்டுக்கு ஸ்விட்சஸ் நிறைய இருக்குது, ஒரு சில கமாண்டுக்கு ஸ்விட்ச் இருக்கும், ஒரு சில கமாண்டுக்கு ஸ்விட்ச் இருக்காது. இதை எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறேன்னா கமாண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் சிஎல்எஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன், இதுக்கு ஏதாவது ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன்னா எதுவுமே இல்லை. இப்போ சிஎல்எஸ்க்கு ஹெல்ப் பார்க்குறேன், கிளியர்ஸ் அ ஸ்க்ரீன் அவ்வளோதான், சிஎல்எஸ் இதுக்கு ஆர்கியூமெண்ட்டே இல்லை. அதே டேட்டுக்கு ஹெல்ப் பார்க்குறேன், இதுக்கு இதை எல்லாத்தையுமே ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிப்புள் ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போது இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னென்ன கமாண்ட் இருக்குது, இந்த ஒவ்வொரு கமாண்டும் என்ன பண்ணுதுன்றதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கமாண்டுக்கு வாங்க, ஹெல்ப்பை பாருங்கள், இதில் நிறைய கீவேர்டு வருது. ஸோ என்னென்ன கமாண்ட் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அந்த கமாண்டினுடைய இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த கமாண்டினுடைய ஹெல்ப்லாம் போட்டு பாருங்கள், சும்மா பாருங்கள், ரொம்ப டெப்த்தாக போய் புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி உபயோகப்படுத்துகிறோன்னு சில கமாண்ட்ஸை போட்டு காட்டினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் காப்பின்னு ஒன்று இருக்குது,
அது என்ன எக்ஸ் காப்பி அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நீ எக்ஸ் காப்பி கொடுத்துட்டு க்வெஸ்சன் மார்க் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ சுவிச்சஸ்ஸு ஆப்ஷனல் பராமீட்டரு எல்லாமே இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னால் பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு கமாண்ட் சின்டாக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா எல்லா கமாண்டை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட கமாண்டினுடைய ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா அந்த கமாண்டை கொடுத்து ஃபாலோட் பை ஸ்லாஷ் க்வெஸ்சன் மார்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் வரும். அப்புறம் ஒரு கமாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கமாண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஆப்ஷனல் அண்ட் மேண்டேட்டரி ஆர்கியூமெண்ட்ஸ். அது ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லலாம், பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷனல் ஆர் மேண்டேட்டரியில் ஸ்விட்சஸ்லாம் நிறைய இருக்கும். ஸ்லாஷ் போட்டு வர்றது எல்லாமே ஸ்விட்சஸ் தான். அது வந்து நம்மளுடைய லைட் ஸ்விட்சை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேவையானப்போ அதை உபயோகப்படுத்தோம்னா அந்த ஒர்க்கை சேர்த்து அந்த கமாண்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரி, மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ மீன் டைம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.